வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 24 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு இரவு அறிக்கைக்கு பின்பு மழை பெய்த இடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில், குறிப்பாக வட சென்னை, திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் சென்னை மற்றும் சென்னை புறநகரெலாம் நல்ல மழைப்பொடிப்பு கொடுத்தது. தற்பொழுது தான் அந்த மழைப்பொடிப்பு கடலை நோக்கி விலகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வெடிந்தும் துரல் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது சில இடங்களில். கடலோரம் கொடுக்கக்கூடிய துரல் அது பொழுது பிடிந்ததும் கடலுக்குள் விலகிவிடும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்றைக்கு தேதி 24, நாளை 25, 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குறைந்த பரப்பில் தான் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு உள்ளே இருக்கும். தென் மாவட்டங்கள் முதல் வட மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு உறுதியாகவும், கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே உள் டெல்டா, டெல்டாவில் கூட நேற்றைக்கு மழைப்பொழிவு தான். டெல்டாவில் கூட நேற்றைக்கு குடவாசல் மற்றும் வழங்கிமான் பகுதியெல்லாம் மழைப்பொழிவு தான். மயிலாடுதுறை மாவட்டத்திலே அங்கங்கே மழைப்பொழிவு. நேற்று முன்தினம் மன்னார்குடி சுற்று வட்டாரம்லாம் நல்ல கனமழை பொழிவு, இப்படி மழைப்பொழிவு இருந்தது. ஆனால் டெல்டாவில் பரவலான எதிர்பார்க்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள்லாம் இல்லாத திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் போன்ற பகுதிகளில் இன்னும் மழை பொழியவில்லை, வேதனை தான். ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது. ஒரு 3 நாள் உறுதிப்படுத்த முடியவில்லை, ஒரு 3 நாட்களுக்கு உறுதிப்படுத்த முடியல. எங்கன்னா டெல்டாவோட கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு. ஆனால் மழை இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும், நேற்றைக்கு இருந்தது போல், நேற்று முனிதனை இருந்தது போல. 24, 25, 26 இந்த 3 நாட்களும் குறைந்த பரப்பில் மழை இருக்கும். 26க்கு மேல் படிப்படியாக கொஞ்சம் மழைப்பொழிவு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை கடலோரத்திற்கு வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுக்கும். கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தினசரி மழை உண்டுங்க. இந்த மழைப்பொழிவு உண்டு, அடுத்து வரப்போகிறது தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சல மழை, அது தீவிரமாக இருக்கும். ஆந்திர பகுதியில் அமையப்போகிற நிகழ்வு காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வடகடலோரம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலேருந்து இன்னும் தீவிரம் இருக்கும். இன்னும் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் மழை இல்லை, சுத்தமாக காய்ந்து போகக்கூடிய நிலைமையெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஈரம் இருந்து கொண்டே இருக்கும், காய்வதற்குள் அடுத்த மழை வந்துடும், அடுத்து வடகிழக்கு போகிற மழை வந்துடும், சிறப்பாக இருக்கும். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த இடம்லாம். பிற பகுதிகளுக்கு மாத இறுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு வழிப்படியாக அதிகரிக்கும். செப்டம்பர் உடனடியாக அதிகரிக்கும்னா மாத இறுதியிலுக்கு கடகடன்னு மாத இறுதி நல்லா கொட்டிடாது. முழுமையான ஒரு திருப்தியான ஒரு பரவலான ஒரு மழைப்பொழிவுன்னா அது செப்டம்பர் முதல் வாரத்தின் பின்பகுதி, செப்டம்பர் 2வது வாரம் 3வது வாரம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கு. தற்பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை கொடுத்தாலும் மழை எங்கே பெய்ய போகுது? இப்போ வந்தது மாதிரி தான், ஆகஸ்ட் இருந்த மாதிரி தான் செப்டம்பர் இருக்கும். பருவநிலை பருவகாலமே முடிய போகுது. தென்மேற்கு பருவமழையே முடிஞ்சு போச்சு. ஆடியில் பெய்ய வேண்டிய மழை பெய்யலன்னா அப்புறம் எங்கே பெய்ய போகுது? வடகிழக்கு பருவமழையுமா பெய்ய போகுது? உங்களுடைய சந்தேக பார்வை அது. நான் நிறைய பேர் கைபேசி அழைப்புகளை நான் வந்து அட்டன் பண்ண முடியாத காரணம்னா சொன்ன நம்ப மாட்றாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம இன்றைக்கி சொல்லலை, செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆக வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே படிப்படியாக தென்னிந்தியாவிற்கு திரும்பும். வடக்கு வங்கக்கடல் நிகழ்வு ஆந்திர பிரதேச நிகழ்வாக மாறும். கண்டிப்பாக தென்சென்னை கடற்பகுதி நிகழ்வு செப்டம்பரில் வர இருக்கிறது. அடுத்தடுத்தது செப்டம்பர் நிகழ்வெல்லாம் ஆந்திர பிரதேசம் வர இருக்கிறது. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை மட்டுமல்லாமல் அது தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழையும், வங்கக்கடலையும் சுழற்சி இருக்கும், அரபிக்கடலையும் சுழற்சி இருக்கும், இணைந்த சுழற்சி தமிழ்நாட்டின் தலைப்பகுதிக்கு மேலே மேலடுக்கில் நீடித்து கொண்டு மழைப்பொழிவை சிறப்பாக கொடுக்கும். ஆக செப்டம்பரில் கண்டிப்பாக ஒரு 10ஆம் தேதிக்கு மேல், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள 40 நாள், மொத்தம் 50 நாள் செப்டம்பரே நல்லா தான் இருக்கும். ஆனால் செப்டம்பர் தொடக்கம் ஒரு சில இடங்களில் ஒதுக்கிட்டு தான் பெய்யும். ஆனால் இந்த படிப்படியாக நிலைமை மாறும். இந்த மாத இறுதியிலிருந்து படிப்படியாக நிலைமை மாறும். மாத இறுதியில் நம்பிக்கை பிறக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்பிக்கை கொடுக்கும்.
அடுத்தது ரெண்டாவது வாரத்திலேருந்து நல்ல நம்பிக்கை வந்துவிடும். அப்போ மனம் நிச்சயமாக மாறும், முழுமையான நம்பும். இதுதான் இப்பொழுது அறிக்கை. செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம், அக்டோபர் முதல் மூன்று வாரம், மொத்தம் ஆறு வாரத்துக்கு மழை இருக்குது, தென்மேற்கு பருவமழை. செப்டம்பர் பத்திலிருந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் சரி, வெப்பசலன காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு வரும், தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா போகும். ஏற்கனவே ஒரு படம் இணைத்திருக்கிறேன், இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் படங்களை இணைக்கிறேன். நான் இது நீண்ட காலத்துக்கு முன்பே சொல்லப்பட்டது, உங்களுக்கு ஆதாரமாக வரக்கூடிய கற்பனை படங்களை இணைக்கிறேன். ஆகவே இன்று 24, நாளை 25, மறுதினம் 26, இந்த மூன்று நாட்களுக்கும் குறைந்த பரப்பில் மாலை இரவு மழை இருக்கும். டெல்டாவிலும் மழை இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைந்த பரப்பில் இருக்கும். நன்றி. இவ்வளோ பெரிய டெல்டாவில் குடவாசல் வணங்கிமான் பகுதி ஆலங்குடி பகுதியில் மட்டும் பொழிந்திருக்கும். அதே போல் நேற்று முடிந்த மன்னார்குடியில் பொழிந்தது, அதே போல் இன்றைக்கும் எங்காவது பொழியும். அது குறைந்த பரப்பாக இருக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். நேற்றைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் மழை, திருச்சி மாவட்டத்தில் மழை, தஞ்சாவூர் மாநகரத்தில் மழை, மதுரையில் மழை, இன்று ஆங்காங்கே ஆங்கா. நேற்று முடிந்தினம் பார்த்தீங்கன்னா மானூர் மற்றும் கயத்தாறு சுற்று வட்டார பகுதியில் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை. அது மழை பொழிவானது ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கோம். 26ஆம் தேதிக்கு மேலே பரப்பில் படிப்படியாக மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். செப்டம்பர் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடும், இரண்டாவது வாரத்திலிருந்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதையோட உறுதிபட வரைபடம் உங்களுக்கு வரைபடங்களுடன் உங்களுக்கு நம்ப வைக்கிறேன். நம்பிக்கை வரும், முழுமையான நம்பிக்கை பிறந்து நன்மை பயப்பீர், நன்மை பெறுவீர்கள், நன்மை அடைவீர்கள் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலன காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டில் நீடித்து கொண்டிருக்கும். கூடுதல் பரப்பில் அக்டோபர் 20க்கு மேலே தான் காற்று திசை மாறி அக்டோபர் 27க்கு மேல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமும் வடகிழக்கு பருவமழை மாதம். வடகிழக்கு பருவமழை என்பது நம்ம ஏற்கனவே அறிவித்த எந்த மாற்றமும் நம்ம செய்யவே இல்லை. எல்நினோ பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்நினோ இருக்கும் இடத்துல கூட 29 டிகிரி தான் கடல் வெப்பம். அடல் 30 டிகிரி இருக்கிறது தென்சினக்கடல் பகுதி. ஆகவே தென்சினக்கடல் பகுதி சாதகமாக இருக்குது. வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் சாதகமாக இருக்குது. ஆக இங்கேயும் 29 டிகிரி தான். ஆகவே வளிமண்டலம் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக மாறும். வளிமண்டலமும் சரி, கடற்பரப்பும் சரி, கடல் நீர் கடல் வெப்பமும் சரி, எல்லாமே சாதகம் இருக்கிற காரணத்தினால செப்டம்பரிலிருந்து படிப்படியாக எல்லாமே படிப்படியாக இல்லை, செப்டம்பர் பிறந்து விட்டாலும் நல்லா மாறிடும். செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மாறி ரெண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கான நம்பிக்கையான அறிக்கையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வழங்கப் போகிறேன். அதற்கான திட்டங்களுடன் இருங்கள், வானிலை கூட இணைந்தே இருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.